ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு அக்செப்டிங் ஆஸ் ஹூ லைக் தே ஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ பியாண்ட் ட்ரஸ்ட், பியாண்ட் கேர், பியாண்ட் லவ், ஒரு பீப்புளை, ஒரு பர்சனை வந்து உள்ளபடியே அக்செப்ட் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கோம், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற டைமில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வந்து அப்ளை ஆகாது. இன் த சென்ஸ், நம்ம வந்து வி ஹவ் டு ஸ்டில் கரெக்ட். நம்ம வந்து இப்போது நான் வந்து ஒரு தப்பு பண்ணுறேன், இப்போ வந்து நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிற பர்சன், ஐ மீன் நான் இப்படியே தான் இருக்கேன், என்னையும் ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பட் ஸ்டில் இஃப் ஐ ஹாவ் டு ரெக்டிஃபை மை மிஸ்டேக், அந்த பர்சன் வந்து நமக்கு வந்து ஒரு டீச்சராக வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் பட் ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில சர்டன் திங்ஸை வந்து நம்ம வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ அப்படி போனால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறேன், ஸ்மூத்தாக போகும். ஸோ நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் வந்து ஸ்டபனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம வந்து ஒன் திங் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு தெரியாது. பட் அனதர் திங் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு க்ரோ ஏ ஸ்டாண்டர்ட், ஜஸ்ட் ஸ்டார்ட் அக்செப்டிங் எ ஃப்ளாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அக்செப்டிங் ஹூ யூ ஆர் லைக்.